கை தூக்குங்க, கை தூக்குங்க. ஆ, கை தூக்குறீங்களா? சரி சரி, கதைக்கு போமா. சிஆர்எஸ் டிவி கதை நேரம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. ஒரு சின்ன தீவு. இந்த தீவில் நடுவில் நிறைய வீடு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஆ, அங்கே நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க. அங்கே டிம் அண்ணனும் ஜான் அண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அதே மாதிரி இந்த ஜான் அண்ணனுக்கும் டிம் அண்ணன் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சேர்ந்து தான் போவாங்க. விளையாட போனாலும் சேர்ந்து விளையாட போவாங்க. படிக்க போனாலும் சேர்ந்து போவாங்க. யார் ஸ்கூலில் படிக்கிறீங்க? நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்களா? அதே மாதிரி இங்கே ஜான் அண்ணனும் டிம் அண்ணனும் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாங்க. டிம் அண்ணனும் ஜான் அண்ணனும் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? கிட்ஸில் படிக்கிறீங்களா? ஆ, சரி சரி சரி. இந்த அண்ணன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அண்ணன் டெய்லி ஸ்கூலுக்கு சேர்ந்து தான் போவாங்க, சேர்ந்து தான் வருவாங்க. ஒரு நாள் சாயங்காலம் வரும்போது ஜான் அண்ணனும் டிம் அண்ணனும் சேர்ந்து மெல்லா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஜான் அண்ணன் பார்த்தான், ஏ டிம் டிம், அங்கே பாரு, அங்கே கத்திரிக்காய் இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். டிம் பார்த்தான், ஆ அங்கே பாரு, ரொம்ப அழகாக இருக்குல்ல கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னான். உடனே ஜானை கூப்பிட்டு சொன்னான், ஜானு அங்கே யாராவது வர்றாங்களா அப்படின்னு பாருன்னு. உடனே ஜான் அண்ணன் மெல்ல எட்டி பார்த்துட்டு அங்கே யாரும் வரலன்னு சொன்னான். டிம் அண்ணன் ஓடி போனான். ஓடி போய் கத்திரிக்காயை பறித்தான். பறிச்சுட்டு மெல்ல வந்தான். டே ஜானு, யாராவது பார்த்தாங்களா? ஜானு யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு டிம் அண்ணன் கேட்டான். இல்லை இல்லை, யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னான். இப்போது டிம் அண்ணன் சொன்னான், நீ ஒன்று கொண்டு வீட்டுக்கு போ, நான் ஒன்று கொண்டு எங்கே போகிறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். இங்கே டிம் அண்ணன் வீட்டில் கொண்டு வந்து கத்திரிக்காயை கொடுத்தான். கத்திரிக்காய் கொடுத்ததும் டிம் அண்ணனோட அம்மா கேட்டாங்க, டேய் இங்கே வாடா, இது என்னடா? அம்மாம்மா, நாங்கள் வார வெளியில் ஒரு கத்திரி தோட்டம் இருந்துச்சுமா, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுமா, நானும் டிம் அண்ணனும் சேர்ந்து, நானும் ஜான் அண்ணனும் சேர்ந்து பறிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னான். உன்னை அம்மா கேட்டாங்க, யாரெல்லாம் பார்த்தாங்களாடா அப்படின்னு. உன்னை இல்லைம்மா, யாரும் பார்க்கலம்மா, நானும் அண்ணனை தான் பறிச்சிட்டு வந்தோம். நீ கேட்டு தானடா வாங்கின அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நான் யார்கிட்டையும் கேட்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னாங்க. உன்னை இந்த டிம் அண்ணன் கேட்டான், அம்மா அம்மா இதை எனக்கு குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டான். இந்த அம்மா ஆ சரின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வேப்பெண்ணை, வேப்பெண்ணை இருக்குல்ல, வேப்பெண்ணை கசக்குமா, ஆ அந்த வேப்பெண்ணையில் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. இந்த அண்ணன் சாப்பிட்டு பார்த்தான், ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. அம்மா ஏம்மா இந்த குழம்பு மட்டும் கசப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டான். பார்க்குறதுக்கு நல்லா தானே இருந்துச்சு, ஏம்மா குழம்பு வைக்கும்போது கசக்குது அப்படின்னு கேட்டாங்க. உடனே டிம்மண்ணனோட அம்மா சொன்னாங்க, மகனே இது நம்ம பொருள் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள் இல்லை இல்லைப்பா, நம்ம திருடினது கசக்கும். நீ சண்டே கிளாஸுக்கு போயிருக்கேல்ல, நீ சண்டே கிளாஸுக்கு போயிருக்கேல்ல, சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க இல்லை அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாதுன்னு. பாத்தியா, நீ திருடினால அந்த பொருள் கசக்குது, ஏசப்பாக்கி திருடுறது வந்து என்ன செய்யாது, பிடிக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அண்ணன் சொன்னான், அம்மாம்மா நான் இனி திருடவே மாட்டேம்மா, நான் ஏசப்பா பிள்ளையா இருப்பேன்னு சொன்னாங்க. நான் இனி என்ன பண்ண மாட்டேன், திருடவே மாட்டேன், நான் யாரோட பிள்ளை, ஏசப்பாவோட பிள்ளையா இருப்பேம்மா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இந்த ஜானுக்கு வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜானுக்கு அம்மா கேட்டாங்க, டேய் இங்கே கொண்டு வாடா, பையில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அம்மாம்மா வர வழியில்
ஒரு கத்தரிக்காவை பார்த்தோம், கத்தரிக்காய் தோட்டத்தை பார்த்தோம், அங்கேருந்து என்ன பண்ணோம், கத்தரிக்காய் பறிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம். ஆ சரி சரி இங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தாங்க. டேய் யாராவது பார்த்தாங்களாடா அப்படின்னு மெல்லாக கேட்டாங்க. இல்லைம்மா யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஜான் தம்பிக்கு சொன்னா, அம்மாம்மா எனக்கு இதை குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு. இங்கே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, குழம்பு வச்சு கொடுத்தாங்க. இந்த தம்பி சாப்பிட்டான், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். இந்த தம்பி என்ன பண்ணான் தெரியுமா, அடுத்த நாள் இன்னும் ரெண்டு கத்திரிக்காய் பறிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு பொருளாக திருட ஆரம்பித்தான். திருடி திருடி பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ண ஆரம்பித்தான். அடிதடிக்கு போனான், போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க, கொஞ்ச நாள் ஜெயிலில் இருப்பாங்க. திரும்ப வந்தாங்க, கடைசியாக என்ன பண்ணான் தெரியுமா, கொலை பண்ணான். கடைசியாக என்ன பண்ணான், கொலை பண்ணான். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அந்த தம்பியை நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவன் கொலை பண்ணனால இவனுக்கு என்ன கிடைச்சிச்சு தெரியுமா, மரண தண்டனை கிடைச்சிடுச்சு. எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. இந்த தம்பி அப்படியே நிற்கிறான். நீதிபதி கேட்குறாங்க, உனக்கு கடைசியாக என்ன ஆசை அப்படின்னு. உடனே இந்த தம்பி சொன்னான், எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு. உடனே இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு சொல்கிறாங்க. இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்ததும் இந்த தம்பி என்ன பண்ணான் தெரியுமா, ஓடி போய் அந்த அம்மாவை கெட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறது மாதிரி அந்த அம்மாவோட காதை கடிச்சு எடுத்துட்டான். அம்மா நீங்கள் எனக்கு திருடக்கூடாதுன்னு என்ன பண்ணலை, சொல்லி கொடுக்கல, நான் இன்னைக்கு திருடனாயிட்டேன். என் கூட படித்த டிம்மு பாருங்கம்மா, இன்னைக்கு நல்லதை அவங்க அம்மா அவனை திருடக்கூடாதுன்னு சொன்னனால அவன் ஏசப்ப பிள்ளையாக மாறி நல்லா படித்து இன்னைக்கு என்ன ஆயிட்டான், நீதிபதி ஆயிட்டான். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. நம்ம யாரோட பொருளை என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தொடர்புக்கு சிஆர்எஸ் டிவி படப்புறை குளித்திரை பின்கோட் 629163 அவர் வெப்சைட் www.crstvlive.com அவர் இமெயில் crstv2018@gmail.com You can watch the video in CRS TV mobile app. You can download CRS TV mobile app at free of cost in Play Store.